தரமட்டு மாணவர்களை வணக்கம். நாங்கள் வந்து இன்றைய தினம் தரமட்டு வரலாறு இருக்கக்கூடிய முதலாவது பாடத்தின் ஒரு பகுதி தான் பார்க்க போகின்றோம். அதாவது நீர் பூங்கா. இந்த முதலாவது பாடம் வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய பாரம்பரிய தொழில்நுட்பங்கள். அந்த வகையிலே இலங்கையினுடைய பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் என்றால் என்ன என்று பார்க்க போகையில், அதாவது இலங்கையில் அன்றைய காலத்தில் பரம்பரையாக மக்கள் என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்தாங்க, அது எதுக்காக பயன்படுத்தி வந்தார்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்த்துக்கொண்டு வந்தோம். அப்படி பார்த்துக்கொண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீரியல் தொழில்நுட்பம் என்றதுக்குள்ள வந்து குளம் அமைத்தல், குளத்தினுடைய ஒவ்வொரு வித அலைதாங்கியாக இருக்கட்டும், அணைக்கட்டாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பயன் எதற்காக பயன்படுத்தப்படுது என்று பார்த்தோம். அதுக்கப்புறமா கால்வாய், குளங்களிலிருந்து நீரை கொண்டு போகிறதுக்கான கால்வாய்கள் யார் அமைத்தது, எது பெரிய கால்வாய் என்றெல்லாம் நாங்கள் கால்வாய்கள் தொடர்பாக பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பொய்கைகள் பார்த்துருக்குறோம். பொய்கைகள் வந்து பிக்குகளுடைய தேவைக்காக, அழகுக்காக, சூழல் குளிர்ச்சிக்காக என்று சொல்லி எல்லா வகையாலுமே பொய்கைகள் எப்படி உருவாக்கப்படுது, அது குளத்துக்கும் பொய்கைக்கும் என்ன வித்தியாசம் என்றது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். அப்போ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து நீர் பூங்கா, சரியா? அப்போ இந்த நீர் பூங்கா என்றதில் வந்து இந்த பூங்கா என்று சொல்லி வேணும் பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த பூங்கா என்றால் வந்து தெரிந்திருக்கும், அதாவது நீங்கள் எல்லாம் போய் விளையாடுற ஒரு இடமாக காணப்படுறது பூங்கா, சரியா? சிறுவர் பூங்கா என்றால் என்ன? சிறுவர்கள் விளையாடுவதற்கான பூங்கா தானே சிறுவர் பூங்கா. அப்ப இப்படி இந்த பூங்கா என்றால் என்ன? நீர் பூங்கா என்று வரும் பொழுது அது வந்து நீர் விளையாட்டுகளினோடு சம்பந்தப்பட்டதாக காணப்படும், சரியா? இப்ப சிறுவர் பூங்கா என்றால் சிறுவர்கள் விளையாடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நீர் பூங்கா என்றால் நாங்க சும்மா நாங்கள் என்ன எடுத்துக்கொள்ளலாம், நீர் விளையாட்டுகளுக்காக எடுக்கப்பட்டது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லா பூங்காக்களுமே மரம் செடி கொடிகளுடன் ஓய்வெடுக்கிறக்கேத்த பெஞ்ச் இருக்கும், சரியா? ஓய்வெடுக்கக்கூடிய அந்த என்ன திண்ணைகள் மாதிரி நிறைய இருக்கும். அப்ப அப்படி மரஞ்செடி கொடிகளோட ஓய்வெடுக்கக்கூடிய வகையில நீர் விளையாட்டுகளுக்கு பொருத்தமானதாக அமைக்கப்பட்டதுதான் நீர் பூங்கா, சரியா? அப்ப இந்த பூங்கான்னு சொல்ல வச்சு கூட நீங்கள் என்ன செய்யணும், உருவாக்கணும். கொண்டு வந்து என்னத்துக்கு? ஓய்வுக்காக. அடுத்தது வந்து நீர் விளையாட்டுகளுக்காக அமைக்கப்பட்டதாக எது காணப்படுது? இந்த பூங்கா காணப்படுகின்றது. அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதைத்தான் அவங்களுடைய புத்தகத்திலையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. நீர் பூங்கா அல்லது நந்தவனம், நீர் பூங்கா அல்லது நந்தவனம் என்பது மரஞ்செடி கொடிகளை நட்டு ஓய்வெடுப்பதற்காகவோ நீர் விளையாட்டுகளுக்காகவோ பொருத்தமானதாக முறைப்படி அமைக்கப்பட்ட விசேட இடம், சரியா? அப்ப நீர் விளையாட்டுக்காகவோ அல்லது என்ன மரஞ்செடி கொடிகளை நட்டு ஓய்வெடுக்கிறதுக்காகவோ முறைப்படி அமைக்கப்பட்ட இடம் தானே இது, இந்த நீர் பூங்கா, சரியா? அப்ப எங்களுடைய நாட்டுல மகாவம்சம் என்ற ஒரு நூல் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன நூல், மகாவம்சம். அந்த மகாவம்சத்தை தான் இலங்கையினுடைய சிறந்த வரலாற்று சான்றாக, இன்றைய காலத்துல எந்த வரலாற்று விஷயங்களை முக்கியமான வரலாற்று விஷயங்களை அறியறதா இருந்தாலும் அது மகாவம்சத்துல இருந்துதான் எடுப்பாங்க. இப்ப முதலாவதா இது நடந்துச்சு, கடைசியா இது நடந்துச்சு, இடையக்க இது நடந்துச்சு என்றது எல்லாமே மகாவம்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் என்னது கணித்து கொண்டு வருகிறார்கள். அது ஏன் மகாவம்சத்தை அடிப்படையாக கொண்டு கணித்து கொண்டு வர்றார்கள்னு பார்த்தீங்கன்னா, மகாவம்சம் வந்து மகாநாம தேரால மகாவிகாரையில வச்சு, சரியா, என்ன செய்யுது, எழுதப்பட்டது. மகாநாம தேரால மகாவம்சம் எழுதப்பட்டது. இந்த மகாவம்சத்துக்கு முன்னே நூல்கள்லாம் காணப்படுது, தீபவம்சம் மகாவம்சத்துக்கு முன்னேறே எழுதப்பட்டு. ஆனா இந்த மகாவம்சத்தை மட்டும் வச்சுக்கொண்டு எதற்காக பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், மகாவம்சம் இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக கூறுகின்றது, சரியா? இப்ப இலங்கையில மகாநாமதேரர் வந்து புத்தரனுடைய வருகை முதல், புத்த பெருமானின் வருகை முதல் மகாசேனனின் ஆட்சி காலம் வரை எழுதினார். அதுக்கு அங்கால ஒவ்வொரு வேற வேற வேறு 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 பாகங்களாக இன்று இருக்கக்கூடிய வரலாற்று இயலாளர்களால், சரியா, வரலாறு அந்த சிறப்பு பெற்றாக்களால் என்ன செய்யப்படுது, இந்த மகாவம்சத்துல இலங்கையினுடைய வரலாறு எழுதப்பட்டு கொண்டு வருகிறது. இதனால நாங்க என்ன செய்ய தொடர்ச்சியா ஒன்று சொல்லிட்டு வருது. இப்ப பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு இந்த இலங்கை இப்பொழுது என்ன எதிர்கொண்ட அந்த பொருளாதார வீழ்ச்சி கூட எங்களுடைய மகாவம்சத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், சரியா? அப்ப இந்த மகாவம்சம் வந்து என்ன செய்யறது, இலங்கையினுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக கூறுகின்றது. அப்ப இதை வச்சுக்கொண்டு பார்க்கும் பொழுது
சரியா? மூத்த சிவன் யாரு? மூத்த சிவன் என்ற மன்னனால முதலாவது நந்தவனம் இந்த இலங்கையில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இலங்கையில முதலாவது நந்தவனம் யாரால் அமைக்கப்பட்டது? மூத்த சிவ மன்னரால் அமைக்கப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா மகாவம்சம் என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னால், மூத்த சிவ மன்னர் தான் முதலாவதாக நந்தவனத்தை அமைச்சார். சரியா? அவ அந்த நந்தவனத்தை அமைக்கிறதுக்கு ஒரு இடத்தை தெரிவு செய்யணும். என்ன சும்மா அங்கேயோ உள்ள அமைக்கலதா? இனி வந்து என்ன ஒரு பூங்கா, பூங்கா கட்ட போறீங்கன்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் தானே. அப்ப என்ன செஞ்சாச்சு? நந்தவனத்தை அமைக்கிறதுக்காக ஒரு இடத்தை வந்து ஒழுங்கு பண்ணியாச்சு. அப்ப அந்த இடத்துல நந்தவனத்துக்கான முன்னாத வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது நல்ல அடைமழை அடைமழை பெய்கிறது. அடைமழை என்பது நிக்காமல் பெய்யும் மழை. சரி, அப்ப நல்ல வெள்ளம் ஓடக்கூடிய மாதிரி அடைமழை பெய்யுது. அப்ப இப்படி பெய்யறதால அந்த நந்தவனத்துக்கு மூத்த சிவன் என்னன்னு பேர் வச்சார்? மகாமேகவனம். என்ன பேர்? மகாமேகவனம். சரியா? என்னோட சேர்ந்து சொல்லுங்க, மகாமேகவனம் என்று சொல்லி அந்த என்ன அந்த நந்தவனத்துக்கு வந்து பெயர் வச்சாச்சு. சரியா? அப்ப இலங்கையில் முதன் முதலாக அமைக்கப்பட்டது மகாமேகவனம். மகாமேகவனத்தை அமைத்தவர் மூத்த சிவன். இலங்கையின் முதன் முதலாக அமைக்கப்பட்ட நந்தவனத்தை அமைத்த மன்னன் யார் என்று சொல்லி உங்களுக்கு கேள்வி வரும். இங்க எம்சிக்யூல அல்ல செகண்ட் பார்ட்ல கூட வரலாம். அப்ப அப்படி வரும் பொழுது நீங்க என்ன விட போறீங்க? மூத்த சிவன். அப்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாதிரி தான் வந்து அமைக்கப்படுது. இப்ப என்ன போடுவாங்கன்னு சொல்லி சொன்னால், மகாமேகவனத்தை அமைத்தவர் யார்? மகாசேனன், மகாபராக்கிரம பாகு, மூத்த சிவன் என்று சொல்லி போடுவீங்க. அப்ப நீங்க பாப்பீங்க, ஆனா மகாமேகவனம் அப்ப மகாசேனனுக்கு போடுவோம், மகா மகா இருக்கு என்று சொல்லி நீங்க போட்டுருவீங்க. அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி குழப்பக்கூடிய மத்த என்ன செய்வாங்க? இந்த மகாமேகவனத்தை போடுவாங்க. அதே மாதிரி சில வேலையில உங்களுக்கு மகாநாமதேரர் வேற அதுக்கு போட்டுட்டு வர்ற இல்ல. சரியா? மகாநாமதேரர் என்ன செஞ்சவர்? மகாவம்சத்தை எழுதினவர். சரியா? அப்ப இந்த என்ன இந்த நந்தவனம் வந்து அமைக்கப்பட்டாச்சு. இந்த நந்தவனத்தை அமைச்சது மூத்த சிவன். தேவநம்பியத்தீசன், சரியா? அடுத்த மன்னன் தேவநம்பியத்தீசன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. தேவநம்பியத்தீசன் வந்து பிரசித்தி பெற்றவர். இதனால இலங்கையில் பௌத்த சமயத்தை அறிமுகப்படுத்தி வைத்த மன்னன். தேவநம்பியத்தீசனுடைய காலத்தில் தான் இலங்கையில் என்ன செய்யப்படுகிறது? பௌத்த சமயம் அறிமுகப்படுகிறது. அசோக மன்னனினுடைய உடனான நட்புறவினால். சரியா? அப்ப இந்தியாவில வந்து ஒரு பேரரசன், இந்தியாவில ஒரு பேரரசன், அந்த பேரரசனுக்கு பேர் அசோகன். அப்ப இந்த அசோக பேரரசனுக்கும் தேவநம்பியத்தீசனுக்கும் வந்து சரியான நட்பு. சரியா? அது தேவநம்பியத்தீசனுடைய காலத்துல அசோகனுடைய வேலை அதிகம் நடந்திருக்கு. உண்மையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தேவநம்பியத்தீசனுடைய உண்மையான பேர் திசன். தீசன் தான் அல்ல திச அல்ல தீசன், இதுதான் அவரனுடைய பெயர். ஆனால் அசோக மன்னன் என்ன செய்தார்? தேவநாம்பிரிய அல்லது தேவ நம்பிய, கடவுளுக்கு கடவுளால் விரும்பப்படுவன், தேவநாம்பிரிய அல்லது தேவ நம்பிய, கடவுளால் நம்பப்படுபவன் என்ற பட்டத்தை வந்து கொடுத்ததால் இவற்ற பேர் என்ன வந்தது? தேவநம்பிய திஸ. சரியா? என்ன பேர்? தேவநம்பிய திஸ என்ற பெயரை வந்து ஏற்பெற்றார். அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் முடிசூடினதுக்கு அப்புறமா தான் மன்னர் ஆகிறார். நீங்க பாகுபலி படம் எல்லாமே பார்த்திருப்பீங்க. சரியா? அவன் முடிசூடும் பொழுதுதான் ஒருவர் வந்து மன்னராக வருகிறார். அவன் இப்ப தேவநம்பிய திசன் ஏற்கனவே நாட்டினுடைய மன்னனாக இருக்கிறார். ஆனால் இந்தியாவில இருந்து இப்ப முடிசூடுவதற்கு தேவையான எல்லா பொருட்களும் வருது. அதனால இரண்டாம் தரம் முடிசூடி கொள்கிறார். அசோக மன்னனால் அனுப்பி வைக்கப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கேட்டுக்கொள்ளுங்கள். அது கதை மாதிரி தானே வரலாறு, அதனால நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப அசோக மன்னனால் அனுப்பி வைக்கப்பட்ட பொருட்களை கொண்டு இரண்டாவது முறையாக முடிசூடியவர் தேவநம்பியதீசன். அதோட அசோக மன்னனிடமிருந்து பௌத்த சமயமும் என்ன செய்கிறது? இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது அறிமுகப்படுத்தி வைத்தது மகிந்த தேரர். மகிந்த தேரர் அசோக மன்னனுடைய மகன். சரி, அசோக மன்னனுடைய மகன்.
அப்ப மஹிந்த தேரர் வந்து என்ன செய்யறார், இலங்கைக்கு வரப்போகிறார். இதற்கு பௌத்த சமயம் ஒரு புனிதமான சமயம். அந்த சமயம் வந்து எந்த மன்னனுக்குள்ள இருக்கணும், எந்த மன்னன் அதை பின்பற்றணும் என்ற தொடர்பாக ஆராய்வதற்கு யார் வரார், மஹிந்த தேரர். 6 புத்தகத்திலேயே இருக்கணும் உங்களுக்கு தேவநம்பிதீசனுடைய கதை இருக்கு. சரி, அவன் மஹிந்த தேரர் வந்து தேவநம்பிதீசனோட மாமரத்தை காட்டி கதைத்ததாக சொல்லி உங்களுக்கு 6 புத்தகத்துல ஒரு கதை இருக்கு, நீங்க எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். அப்ப எப்படி மஹிந்த தேரருக்கும் தேவநம்பிதீசனுக்கும் நல்ல உறவு பௌத்த சமயம் வரப்போகுது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விடயங்களுக்கு பிறகு சங்கமித்தை, மஹிந்த தேரரின் தங்கை பிக்குனி சங்கமித்தை, அதாவது அப்பெண், அதனால பிக்குனி சங்கமித்தை வந்து யம்புகோளப்பட்டினத்தின் ஊடாக வடக்கு, அதாவது இலங்கையினுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யம்புகோளப்பட்டினத்தின் ஊடாக இலங்கைக்கு வெள்ளரசு மரக்கலையை கொண்டு வருகிறார். வெள்ளரசு மரக்கலை தான் பௌத்த சமயத்தின் அடையாளம். அதை யார் கொண்டு வந்தது, சங்கமித்தை. சரி, அப்ப இந்த மஹிந்த தேரர் இலங்கையில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிக்குமார் வந்து பன்சில ஆறாமாய்கள்ல தங்குவாங்க. ஆரம்ப காலத்துல வந்து பிக்குமாருக்கு குகைகளை தானம் செய்து வழங்கினார்கள். சரியா, குகைகளை என்ன செய்வார்கள், தங்களிடம் இருக்கக்கூடிய நிலங்களில் இருக்கக்கூடிய குகைகளை சுத்தம் செய்து அவற்றை அவர்கள் வாழக்கூடிய வகையில் ஒழுங்கமைத்து அவர்களுக்கு தானமாக வழங்குவார்கள். குகைகளை வழங்குற முறை இருந்துச்சு. அதே போலவே அவர்களுக்கு ஏதாச்சும் உதவி, இப்ப அவர்களை நந்தவனங்கள்ல கொண்டு இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு தேவையான ஒரு பென்சில் ஆறாமை அமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே மன்னர்கள் செய்தார்கள். அப்ப அப்படி பாக்க தேவநம்பியதீசன் என்ன செஞ்சார், இந்த நந்தவனத்தை, இது மகாமேகவனம் என்ற இந்த நந்தவனத்தை வந்து யாருக்கு, மஹிந்த தேரருக்கும் அவரோடு வந்த ஆக்களுக்கும் தானமாக அளித்தார். மஹிந்த தேரருக்கும் அவரோட வந்த ஆக்களுக்கும் தானமாக வழங்கினார். சரியா, இது மகாமகவனம் இவர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தரப்பட்டிருக்கு. இந்த மகாமகவனம் மஹிந்த தேரருக்கு கொடுத்தாச்சு, அது ஓகே, அது ஃபர்ஸ்ட். மகாமகவனத்தை அமைச்சது மூத்த சிவன். இப்ப தேவநம்பியதீசன் என்ன செஞ்சிட்டார், அந்த மகாமகவனத்தை மஹிந்த தேரர் உட்பட்ட பௌத்த குருமாருக்கு தானமாக வழங்கிட்டார். மஹிந்த தேரர் இலங்கைக்கு வந்த பொழுது இன்னொரு நந்தவனமும் காணப்பட்டிருக்கிறது. சரியா, இன்னொரு நந்தவனமும் காணப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெயர் என்ன, நந்தன நந்தவனம். சரியா, என்ன பெயர், நந்தன நந்தவனம் அல்லது நந்தனவனம் என்ற இன்னொரு பூங்காவும் அனுராதபுரத்துல காணப்பட்டிருக்கு. சரியா, அப்ப அதே முறக்க நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட புத்தகத்துல குறிச்சு வச்சுருங்க பாருங்க. அது பார்க்க நந்தவனம் மாதிரி தான் இருக்கு. உடனே வாசிக்கும் பொழுது நீங்க அதை வடிவா உச்சரிச்சு வாசிங்கன்னு சொல்லி சொன்னால், நந்தனவனம் என்ற இன்னொரு பூங்கா வந்து அனுராதபுரத்துல காணப்பட்டிருக்கு. மஹிந்த தேரர் வந்து என்ன, அங்க இருந்து கொண்டு ஞான உபதேசம் வழங்கினார், தர்ம உபதேசம். சரியா, அங்க இருந்து கொண்டு அவர் வந்து என்ன செஞ்சார், தர்ம உபதேசம் வழங்கினார். இதனால அந்த இடத்துல யார், மஹிந்த தேரர் தானே புத்த, அதாவது பௌத்த சமயத்தினுடைய முக்கியமான ஆள். அவர் அங்க இருந்து கொண்டு தர்ம உபதேசம் வழங்கினதால, உபதேசம் என்றது அவர்கள் அறிவுரை கூறுறதா இருக்கட்டும், அவர்களுக்கு அந்த என்ன போதிக்கிறதாக இருக்கட்டும், அதுதான் உபதேசம். அப்ப தர்ம உபதேசம் செய்ததால அது புத்த சாசனம் துளங்கிய இடம். புத்த சாசனம் துளங்கிய இடம் என்றது பௌத்த சமயத்தினுடைய வளர்ச்சி, அதாவது இந்த பௌத்த சமயம் துளங்கிய இடம், புத்த பெருமானுடைய அந்த அருள் துளங்கிய இடம் என்ற வகையினால அந்த இடத்துக்கு ஜோதிவனம் என்றும் பெயர் வைத்தார்கள். அதுக்கு என்ன பெயர் வச்சாச்சு, யோதிவனம் என்ற பெயரும் இப்பொழுது அதுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. சரியா, அப்ப இவ்வளவு இப்ப பார்த்த விஷயங்கள். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யோதிவனம் இதுதான் இது மகாமேகவனம். அப்ப இதுக்குள்ள 3 பார்த்துட்டீங்க நீங்க, மகாமேகவனம், நந்தன நந்தவனம், அடுத்தது வந்து ஜோதிவனம். அப்ப இந்த 3 பெயர்களுக்குள்ள மகாமகவனமும் யோதிவனமும் ஒன்று. மகாமகவனத்துல தானே மஹிந்த தேரர் இருந்தவர், அங்க இருந்து தானே தர்ம உபசேசம் வழங்கினவர், அதனால மகாமகவனமும் ஜோதிவனமும் ஒன்று. அப்ப இந்த ஜோதிவனம், அதாவது இந்த மகாமகவனம் இலங்கையினுடைய முதலாவது பூங்கா. அப்ப இந்த பூங்கா வந்து முதலாவது போது இவங்க நீங்க அறிஞ்சிருக்கணும், ரொம்ப பழசு, ரொம்ப பழசு.
அப்ப இதை சுற்றி என்ன செய்வாங்க வர வர? இப்ப இந்த வரலாற்று வந்து இது தொடர்பாக ஆராயறது எல்லாம் முன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றியலாளர்கள் அல்லது தொல்பொருளாளர்கள் தான் என்ன செய்கிறார்கள், இவற்றை வந்து ஆராய்கிறார்கள். அப்ப அந்த காலத்துல இருந்த இதுக்கு சுத்தி 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 கட்டிடங்களா வந்து வந்து, இது என்ன சாதாரணமா ஒரு பூங்கா தானே, அதுக்குள்ள கட்டிடங்கள் வந்து வந்து ஆக்கள் எல்லாம் குடியேற தொடங்கினதால இந்த பூங்காவனத்தை இன்று எங்களால பார்க்க முடியாது. நம்ம மகாவம்சத்தை வச்சு கொண்டு நாங்கள் இதை பற்றி கேட்கிறோம், சரியா? அப்ப அதை வச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பூங்காக்கள், சரியா, இந்த பூங்காக்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, பிக்குமாறுக்காகவும் மன்னர்களுக்காகவும் அந்த காலத்துல அமைக்கப்பட்டிருக்கு. மன்னர்கள் தான் முக்கியமாக பூங்காக்களை அமைத்தார்கள். யாரு மூத்த சிவன் அமைச்சது அப்படின்னு சொல்லி மன்னர்கள் தான் அமைச்சார்கள். ஆனால் இதை வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், சில பிக்குகளுக்கு தானமாக வழங்கினார்கள், சிலது பிக்குகளுக்காக என்றே அமைக்கவும் பட்டிருக்கு, சரியா? அவ எப்படி பிக்குமாருக்கு தானம் வழங்கப்பட்டிருந்தாலும் மன்னர்களே பாவிச்சாலும் கூடுதலாக இந்த பூங்காக்களை யார் அமைத்தது, மன்னர்கள் தான் அமைத்திருக்கிறார்கள். சரியாக முதலாவதா மூத்த சிவ மன்னன் அமைத்தார், இதை அமைத்தார், மகாமகபணத்தை அமைத்தார். அவருக்கு அடுத்து குட்டகண்ண தேச மன்னன், சரியா? அவருக்கு அடுத்தது யாரு, குட்டகண்ண தேச மன்னர் வந்து பத்மஸ்வர, குட்டகண்ணதீசன் பத்மஸ்வர எனப்படக்கூடிய ஒரு நந்தவனத்தை அமைச்சிருக்கார், சரியா? அதே மாதிரி எல்லா மன்னர்களும் அமைச்சிருக்கிறார்கள். இப்ப முதலாம் காசிய மன்னன் அமைத்திருக்கிறார், முதலாம் பராக்கிரம அமைத்திருக்கிறார், வசப கோதாபய முதலாம் அப்போ போன்ற மன்னர்கள் வந்து பூங்காக்களை அமைத்திருக்கிறார்கள், சரியா? அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யார் யாரு, முதலாம் பராக்கிரம பாகு, முதலாம் காசியப்பன், வசப கோதாபய, முதலாம் அக்போ போன்ற மன்னர்கள் பூங்காக்களை அமைத்திருக்கிறார்கள். இன்னும் பல மன்னர்கள் அமைத்திருக்கலாம், சரியா? அப்ப உங்களை புத்தகத்துல வரக்கூடிய மன்னர்களுடைய பேரை கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நான் சொன்ன மாதிரி மகாமகவனம் இப்பொழுது இல்லை, ஆனா இன்றைக்கும் சில பூங்காக்கள் அந்த காலத்துல அமைக்கப்பட்டது மாதிரி பாதுகாப்போட இந்த காலத்திலயும் இருக்கு. அப்படி பார்க்க போனீங்க, உங்களுடைய பாடத்துல தரப்பட்ட உங்களுக்கு தரப்பட்ட ரெண்டு பூங்காக்கள், ரன்மசு பூங்கா, சீகிரிய பூங்கா, ரன்மசு பூங்கா, சீகிரிய பூங்கா. அப்ப இந்த பூங்காக்கள் வந்து மன்னர்களால் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் பிரபுத்துவ குடும்பத்தினர் வாழ்ந்த பூங்காக்களாக கருதப்படுகிறது. பிரபுத்துவ குடும்பத்தினர் என்றது உயர்குடியாக்கள், இப்ப மன்னர் மாதிரி, சரியா? அப்ப அதனால இவற்றை வந்து அரச பூங்காக்கள் என்று குறிப்பிடலாம். இவற்றில் யார் வாழ்ந்தது, பிரபுத்துவ மக்கள். இப்ப நீங்க சீகிரிய ஓவியங்க பாக்குறீங்க தானே, சிகிரிய ஓவியத்தில் பார்க்கும்போது எல்லாருமே என்னது, பிரபுத்துவத்தை சேர்ந்த ராஜகுமாரிகளை படங்கேறி வச்ச மாதிரி இருக்கு. அந்த வகையில பார்க்க போனா இவைகள் எல்லாமே என்னதாக இருக்கிறது, பிரபுத்துவ மக்கள் வாழ்ந்தது என்ற ரீதியில அரச பூங்காக்கள் என்று கருதப்படுகிறது. இந்த நீர் பூங்காக்கள் எல்லாம் அரச பூங்காக்கள் என்று கருதப்படுகிறது. புராதன காலத்தில் இந்நாட்டில் பெருந்தொகையான பிக்குகள் வாழ்ந்த ஆராய்மைகளின் வளாகத்திலும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. நான் சொன்னதானே, பிக்குமாருக்காகவும் என்ன செஞ்சார்கள், அமைத்து கொடுத்தார்கள். ஆராய்மைகள் பென்சிலகள்ல தான் வாழ்வார்கள் பௌத்த குருமார்கள். அப்படி பார்க்க போகும் பொழுது ஆராய்மைகளுக்கு பக்கத்திலையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பூங்காக்கள் அமைத்து பிக்குகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிக்குமார்கள் ஓய்வாக இருந்து தியானத்தில் ஈடுபடவும் போதனைகள் நிகழ்த்தவும் அவ்வாறான பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யாரு போதனை நிகழ்த்தினது, மகாமகவனத்துல இருந்து மகிந்த தேரர். அப்ப இப்படி பிக்குகள் வந்து தாங்கள் தியானத்துல இருக்கிறதும் போதனைகளை வழங்குறதுக்காகவும் இந்த பூங்காக்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுகளுக்காக தான் இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி குறிப்பிடப்படுது, சரியா? அப்ப இவற்றை என்னன்னு சொல்லி சொன்னால், ஆராமைகளின் பூங்காக்கள். அப்ப பூங்காக்கள் ரெண்டு வகை பார்த்த சொண்டு, பிரபுத்துவ மக்களுக்காக அமைக்கப்பட்ட பூங்காக்கள், அதாவது பிரபுத்துவ குடும்பத்தினருக்காக அமைக்கப்பட்ட பூங்காக்கள். இவை வந்து அரச பூங்காக்கள் என்று அழைக்கப்படும். பிக்குகள் வாழ்கின்ற ஆராய்மைகளின் வளாகத்தில் அமைக்கப்பட்ட பூங்காக்கள் ஆராய்மைகளின் பூங்காக்கள் என்று சொல்லியும் அழைக்கப்படும், சரியா? அப்ப அன்றாதபுரத்தில் இருக்கக்கூடிய மகாவிகாரை, அபயகிரி விகாரை, ஜெயதவனதம விகாரைகள் இப்படியான பூங்காக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. எங்க எங்கெல்லாம் காணக்கூடியதாக இருக்கிறது, அபயகிரி விகாரை, மகாவிகாரை,
ஜேத வனராம விகாரை போன்ற விகாரைகளில் இந்த பூங்காக்கள் இருக்கலாம் இருந்திருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. அப்போ இந்த நீர் பூங்காவை எப்படி அமைத்தார்கள், இதில் என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் என்றதை வந்து நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறப்ப, நீர் பூங்கானா என்னென்று பார்த்தாச்சு, எதற்காக பயன்படுதுன்னு பார்த்தாச்சு, என்ன வகையென்று பார்த்தாச்சு, யார் ஃபஸ்ட் அமைச்சேன்னு பார்த்தாச்சு, அதனுடைய பேர் என்னென்று பார்த்தாச்சு, அதை யாருக்கு தானம் வழங்கியாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. இனித்தான் என்ன செய்ய போகிறோம், அதனுடைய தொழில்நுட்பம் பார்க்க போகிறோம், சரியா? அவள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பூங்காக்கள் வந்து நீர் பூங்கான ரீதியில் அதை அழகுபடுத்தக்கூடியதான நீர் பூக்கள் பொய்கைகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும், இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கு, சரியா? என்னது நீர் வசதி ஏற்படுத்தக்கூடிய பொய்கைகள், அடுத்தது இந்த நீர் ஓடுகின்ற கால்வாய்கள் போன்றவை வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த அழகோட இன்றைக்கும் அந்த நீர் ஓடக்கூடிய அழகு, அந்த பொய்கையினுடைய அழகோட காட்சி தரக்கூடியதாக சிகிரியா ரன்மசு பூங்காக்களை நாங்கள் வந்து குறிப்பிட்டு கொள்ளலாம். அப்போ இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட ரன்மசு பூங்கா. என்ன பூங்கா? ரன்மசு பூங்கா. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ரன்மசு பூங்காவில் திறந்த வெளி மண்டபங்கள், பொய்கைகள், அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்வாய் நீரோடு பாதை, இஞ்சால வந்து நடைபாதை என்று சொல்லி எல்லாமே இந்த ரன்மசு பூங்காவில் காணப்படுகிறது. ரன்மசு பூங்காவோட படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, சரியா? திசாவாவியின் கரையில் இருக்கக்கூடிய இசுரமுனிய விகாரைகள் இருந்து மிருசவட்டிய விகாரை வரையுள்ள நிலம் ரன்மசு பூங்காவுக்குரியது. அப்போ ரன்மசு பூங்கா பெரிய பூங்கா, அது எந்தெந்த விகாரைகளுக்கு அருகில் தான் அமைக்கப்பட்டிருக்கு? திசாபாவிக்கு அருகில் உள்ள இசுருமுனிய விகாரை, சரியா? இசுருமுனிய விகாரைகளை இருந்து மிருசவட்டிய விகாரை வரையான இடத்துல ரன்மசு பூங்கா காணப்படும். மகாமக நந்தவனமும் நந்தன நந்தவனமும் பௌத்த குருமாருக்கு தானமாக வழங்கப்பட்டமையால் அரசர்களின் பாவனைக்காக ரன்மசு பூங்கா உருவாக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நந்தன நந்தவனமும் விக்குமாற்ற கொடுத்தாச்சு, மகாமகவனமும் விக்குமாற்ற கொடுத்தாச்சு. அப்போ இனி எங்களுக்கு எந்த பூங்காக்களுமே இல்லை. அப்போ இனிதான் என்ன செய்கிறாங்க, மன்னர்கள் தங்களுக்காக என்று சொல்லி அரச குடும்பத்தினருக்காக ஒரு பூங்கா அமைக்கப்படுகிறது. அந்த பூங்கா தான் ரன்மசு பூங்கா. திசாபாவிக நிசரமுனிய விகாரையிலிருந்து மெரிசவட்டிய விகாரை வரைக்கும் இருக்கக்கூடிய நிலத்தில் இந்த ரன்மசு பூங்கா காணப்படுது, சரியா? நிலத்தின் சரிவான தன்மையும் திசாபாவிக்கரையின் அமைதியான சூழலும் கவனத்தில் கொள்ளப்பட்டு பூங்கா திட்டமிடப்பட்டுள்ளது. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ குளம் அமைக்கும் பொழுது இயற்கையான பாறைகள் காணப்படுதா, நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடமா இருக்கா என்றெல்லாம் பார்த்து தானே அமைச்சோம். அதைத்தானே தொழில்நுட்பம் என்று சொன்ன முதல்ல கணிக்கிறது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ரன்மசு பூங்கா திசாபாவியிலிருந்து இலகுவாக நீரை பெற்றுக்கொள்ள வகையில், திசாபாவியிலிருந்து உணவையோ நீரையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த நிலத்தினுடைய சாய்வான தன்மை, சாய்வான தன்மையில் தான் நீரோடும் அதுக்கேற்ற மாதிரி, சாய்வான தன்மை என்பவற்றை பயன்படுத்தி அழகான பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூங்கா தான் ரன்மசு பூங்கா. சரி, திசாபாவியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட நீர் பூங்கா வழியே பாய்ந்து ஓடுவதற்கு குழாய் வழி தொகுதி ஒன்று அமைக்கப்பட்டு பொய்கைகள் பலவும் அமைக்கப்பட்டு, சரியா, நீரை பெற்றிருக்கின்றன. பதிவு செய்த திசாவாபி சாய்வான நிலம், நீர் ஓடக்கூடிய இடம், அந்த இடத்துல கொண்டு என்ன செஞ்சாச்சு, நீர் வளைந்து ஓடக்கூடிய குழாய் தொகுதிகளை மேற்கொண்டு அதில் இருந்து கொண்டு பொய்கைகள் நிரம்பக்கூடிய வகையில் இதை செஞ்சிருக்கிறாங்க, ரன்மசு பூங்காவை. அப்போ இந்த ரன்மசு பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் அங்கே தங்கி இருக்கக்கூடிய மாதிரி திறந்த வழி மண்டபங்கள், திறந்த குளியல் அறைகள், ஆக சார்ந்திருக்கக்கூடிய இருக்கைகள், வீடுகள், மண்டபங்கள் எல்லாமே காணப்படுகின்றது, சரியா? வெயில் காலத்திற்கு ஏற்ற வகையில் சிறிய திறந்த வழி வீடுகள், மண்டபங்கள், குளியல் அறைகள், சாய்ந்து அமைந்திருப்பதற்கான கற்படுக்கைகள் ஆகியவற்றை அமைத்து பூங்காவை மிகவும் அலங்காரமான முறையில் பரிபாலித்துள்ளனர். இங்கு அமைக்கப்பட்டுள்ள பொய்கை நீராடுவதற்கும் நீர் விளையாட்டில் ஈடுபடுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சுய ரன்மசு பூங்கா பார்க்குறோம், நீரோடக்கூடிய வகையில் பொய்கை அமைக்கப்பட்டிருக்கு.
சரி பொய்கை அமைச்சாமனு காணுமா? இல்லை வெயில் காலம், என்ன செய்யறது? ஓய்வு எடுக்கிறக்கோ ஏத்த இடம், கெட்பாறை உண்ட பொருத்தி, கெட்படுக்கை உண்ட பொருத்தி, இதுல நீ படுத்து நினைத்துற கொள்ளலாம் என்று சொல்லி ஓய்வெடுக்க, அதாவது ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி ஓய்வெடுப்பதற்கான அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே வெயில் காலங்களில் அதுக்கேற்ற மாதிரி திறந்த வழி மண்டபங்கள், என் காத்தோட்டமாக இருக்கக்கூடிய திறந்த வழி மண்டபங்கள், திறந்த வழி வீடுகள், அது பிறகு வந்து பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னால் குளியல் அறைகள் என்றன வந்து காணப்பட்டு இருக்கின்றன. சரியா? அப்போ இப்படி ரன்மஸ் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பொய்கை அமைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்துமே, இப்போ பொய்கை எதற்காக பார்த்தீங்கன்னா நீர் விளையாட்டுகளுக்காகவும் நீர் பயன்பாடு அல்லது சூழலை குளிர்மையாக பயன்படுத்துறதுக்காகவும் இந்த நீர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. இது ரன்மஸ் பூங்காவினுடைய நீர். சரி, ரன்மஸ் பூங்கா இந்த பொய்கையில் இருக்கக்கூடிய அந்த பொய்கை நீர் ஆடுவதற்கும் நீர் விளையாட்டுகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாமே. நீர் விளையாட்டுகள் தானே நீர் பூங்காவினுடைய அடையாளம். சரி, சிகிரியா நீர் பூங்கா. சிகிரியா என்பது முதலாம் காசியப்பம் என்னால் தனியானதாக அமைக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். அப்ப இந்த சிகிரியா பூங்கா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகவும் அழகானது. சிகிரியா பூங்கா அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். சரியா? நீங்க தரம் பத்து புத்தகத்துல வந்து இது தொடர்பாக வாசிக்கலாம். இது சிகிரியா நீர் பூங்கா தரம் பத்துல ஐந்தாம் பாடத்துல கட்டிட தொழில்நுட்பம் அதுக்குள்ள வந்து இதை பெரிய குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? தரம் பத்து ஐந்தாம் பாடம் கட்டிட தொழில்நுட்பம். சரியா? அவ தென்னாசியாவிலேயே மிகவும் பழமையான பூங்கா சிகிரியா பூங்கா. ஏன்? கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் முதலாம் காசியப்ப மன்னனுடைய காலத்தில் அமைக்கப்பட்டது. அப்ப இத்தனை காலமாக அது எப்படி அப்படியே இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு சொல்கிறா? இல்ல, அது ஃபுல்லாவே காடு. சிகிரியா பூங்கா ஃபுல்லாவே காடு. ஹெச்சிபி பெல் சனரத் பரணவிதான, ஹெச்சிபி பெல் சனரத் பரணவிதான போன தொல்பொருள் ஆய்வாளர்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க, இவற்றை வந்து கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. சிகிரியா பிரதேசத்தில் நிகழ்த்தப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகளின்படி அதன் மேற்கு பிரதேசத்தின் இருமரங்களும் இருந்த நீர் பூங்கா பற்றிய விபரம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு. நீர்பூங்காவின் நிலம் பிரிக்கப்பட்டுள்ள விதத்தின்படி சிகிரியா குன்றை மையமாக கொண்டு மேற்கு பக்கமாக பிரயாணம் செய்யும் பிரதான பாதைக்கு ரெண்டு மரங்களையும் சமாந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப சிகிரியா பூங்காவினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடைபாதையின் சமாந்தரமாக ரெண்டு பக்கத்திலையும் பொய்கை அமைக்கப்பட்டிருக்கு, நீர் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? பாருங்கள், இதுதான் படம் வடிவ காட்டுகிறாங்க. அப்ப இதுதான் மேற்கு பக்க வாயில், மேற்கு பக்க பாதை, நடைபாதை. இதுதான் மேற்கு பக்க நடைபாதை. இதனுடைய இந்த பக்கத்திலையும் இதுக்கு பரலலா சமாந்தரமாக ஒரு நீர் பூங்கா, இந்த பக்கத்திலையும் இதுக்கு பரலலாக இங்கால ஒரு நீர் பூங்கான்னு சொல்லி மிகவும் அழகா பாருங்க. படிக்கட்டு வரிசைகள், படிக்கட்டு வரிசைகள், மரஞ்செடி கொடிகளோட இதுக்கு ஆடரந்த பிரதேசமா தான் காணப்பட்டது. ஆனாலும் பாருங்கள், அதை எடுத்து முடிய எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்ப எப்படி சிகிரியாவினுடைய நீர் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு? அங்கு காணப்படும் பள்ளத்தாக்கில் இயற்கையான தன்மையை கருத்தில் கொண்டு இரு பக்கமும் நீர் பாய்ந்து ஓடும் வழிகளில் தொகுதியும் தடாகம் மண்டும் ஆகிய முறையான திட்டத்துக்கு அமைய அழகாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. சிகிரியா ஒரு குன்று. அப்ப மழை பெய்தால் நீர் பாய்ந்து ஓடும், நீர் பாய்ந்து ஓடுகின்றதுக்கு ஏத்த மாதிரியான மண்டபங்கள், அதுக்கு ஏத்த மாதிரியான தடாகங்கள், நீர் பூக்கள் போன்றவை எல்லாம் சிகிரியாவில் அமைக்கப்பட்டிருக்கு. சிகிரியாவின் உயர் பிரதேசத்திலிருந்து கால்வாய் தொகுதி ஒன்றின் ஊடாக கிளை பாய்ந்து வரும் நீர் பொருத்தப்பட்டுள்ள வட்ட வடிவ துளையிடப்பட்ட கற்களின் ஊடாக அதிக அழுத்தத்துடன் வெளியேறும் போது பூமுரலாக பரிணமிக்கின்றது. இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர். சரியா? அதாவது இது மேலே என்ன வச்சுக்கொள்ளும், இதுதான் அதாவது குன்று, சிகிரியா குன்று. அப்ப இந்த உச்சத்துல இருந்தவங்க என்ன வரப்போது, ஓடி வரப்போது நீர். அதை கால்வாய் மூலம் என்ன செய்யறாங்க, ஓட வைக்கிறாங்க நீரை. அப்ப நீரை நீ என்ன செய்யும், இதுக்குள்ளால ஓடும், ஓடுதா ஓடுதா ஓடுதா. இப்படி ஓடிட்டு வரும்போது என்ன செய்வாங்க, செய்து நீங்க தரம் பத்து புத்தகத்துல வாசிக்கலாம் நான் சொன்ன மாதிரி. இதுல ஒரு கல்லை வச்சு தடுப்பாங்க, இதுல ஒரு கட்பாறையை பொருத்துறது, பொருத்தினா ஃபாஸ்டா வர நீர் என்ன செய்யும், எழும்பி பாயும், எழும்பி பாயும். இப்படி எழும்பி பாயும் பொழுது என்ன செய்வாங்க, இதுல ஒரு வட்ட வடிவமான அது என்ன கற்பலைக்கு என்ன வடிவம், வட்ட வடிவமான துளைகள், வட்ட வடிவமான துளைகள் இடப்பட்டிருக்கு. நான் பெரிய துளையா போட்டு உங்களுக்கு கீறி காட்ட முடியாது, அவள் இதுலயே போட்டுரு. சரியா? அப்ப வட்ட வடிவமான துளைகள் இடப்பட்ட கற்பலையை கொண்டே பொருத்துவாங்க,
என்ன செய்யும் இந்த ஏதோ இப்படி ஒரு பூ ஷேப்பில் பொருத்தி விட்டோம்னா இதுக்குளால தண்ணி வரும், 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 பூ ஷேப்பில் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தாம் வகுப்புல சொல்லுவாங்க ஒவ்வொரு விட்டத்தில், அதாவது இப்போ பெரிய ஓட்டை இருந்துச்சுன்னா இது நீங்கள் விஞ்ஞானத்தை படிப்பீங்க, பெரிய துளை இருந்துச்சுன்னா தண்ணி மெதுவாக தான் வரும், சின்ன துளையாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் தண்ணி சீரும். அவள் அதனால் என்ன செய்வாங்க, நான் பெருசை போட்டு மெது மெதுவாக வர வச்சு சின்னனை போட்டு உயரமாக சிகர வச்சேன்னு சொல்லி டிசைனாக இந்த ஒரு பூம்புணல் சரியா நீர் பூ ஒன்றை வந்து அமைச்சிருப்பார்கள். இயற்கையாக ஏற்படும் அழுத்தம் காரணமாக இத்துளையால் நீர் பீரிட்டு உயரே பாய்கிறது. இது அழுத்தம் சரியா, நீர் அழுத்தம் தொடர்பாக படிப்பீங்க. இப்போ தானே நீங்கள் தரமற்றன்றதால விசை தொடர்பான அறிமுகம் உங்களுக்கு இப்போ தான் விஞ்ஞானத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கிரேட் நைனில் ஃபோர்ஸ் அதாவது விசையை பற்றி படிப்பீங்க, கிரேட் டென்னில் நீரமக்கத்தை பற்றி படிப்பீங்க. சரி ஃபோர்ஸை பற்றி படிக்கிற நீங்கள் கிரேட் நைன்லேயே ப்ரெஷரை பற்றி அமுக்கத்தை பற்றியும் படிப்பீர்கள். அமுக்கத்தை பற்றி படிக்கும் பொழுது திண்ம அமுக்கத்தை பற்றி மட்டும் தான் படிப்பீங்க, திரவ அமுக்கத்தை பற்றி தான் பத்தில் படிப்பீங்க சரியா. அப்போ இந்த ஒரு அமுக்கத்தின் ஊடாகத்தான் என்ன செய்கிறது, இந்த நீர் பாய்கிறது. பெருமழை காலங்களில் இன்றைக்கும் கூடிக்கின்ற பூம்புணல்களை காண முடியும், இன்றைய கூட இந்த பூம்புணல்களை காண முடியும். இதுக்கான படம் உங்களை புதுதாக தரப்பட்டிருக்குமான்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கு சரி. அப்போ தண்ணி ஓடி வரக்கூடிய இடத்துல இந்த கற்பாறைகளை பொழுது இப்படியான பூம்புணல்களை அமைத்திருக்கிறார்கள். இப்போ என்ன செய்யணும், ஒரு பப்பு வச்சு பைப் வச்சு அதை இந்த பைப்பை சுற்றி என்னது பானை மாதிரி வைக்கிறது, பானை மாதிரி ஒன்றை வைக்கிறது வச்சுட்டு இந்த பெப்பு ஒன் மணியோட இந்த பெப்புக்களால் தான் என்ன வர்றது தண்ணி வர்றது சரியா. பெந்திதில் ஒரு ஆள் இதை வச்சு கொன்னிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வீடுகளில் கிடைப்படுது. ஆனால் இதை அன்றைய காலத்தில் எப்படி கட்டியிருக்கிறாங்க, இதுதான் போற்றப்பட வேண்டிய விஷயம். இலங்கையினுடைய மக்களினுடைய தொழில்நுட்ப ஆற்றல் சரியா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிசயிக்கக்கூடிய வகையில் இந்த சிகரியா பூங்காவினுடைய இந்த நீர்ப்புணல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பூம்புணல் சீகரி குன்றின் உச்சியிலிருந்து மேற்கு திசையை நோக்கி நோக்கும் போது பூங்காவின் ஆரம்ப திட்டமிடலை தெளிவாக புரிந்து கொள்ள, அப்ப மேற்கு பக்கத்துல நாங்க இதை கவனிக்கணும். அங்க நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாதை தொகுதி பார்த்தோம், மண்டபம், பொய்கை, பூம்புணல், ஓய்வு மண்டபம் ஆகிய ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளவை. அவ் ஒன்றோடு ஒன்று நல்லா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மனோரம்யமான காட்சி, மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய காட்சி அது சிகிரியா. சிகிரியாக்கு போயிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அந்த ரசனையை வந்து நீங்க உணரலாம். இன்று காணப்படாத கட்டடங்களின் தன்மையும் பூங்கொத்துக்களும் மரஞ்செடி கொடிகளும் பூம்புணலுடனான முழுமையான காட்சி காசிப்பம் என்னுடைய காலத்தில் எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை மனக்கண் முன்னே கொண்டு வர முடிகிறது. இன்றைக்கே இந்த பூம்புணல் இப்படி ஓடுது, மண்டபம் இப்படி அழகாக இருக்கு. அப்ப காசியப்பம் என அமைத்து அதில் வாழும் பொழுது என்ன இரண்டாவது சொர்க்கத்தை அமைத்திருப்பான். அப்படி உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்துல சிகிரியா எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி சில ஓவியங்கள் வெளிவந்த, சிகிரியாவினுடைய அந்த காலம் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி ஓவியங்களை வெளியிட்டார்கள். அதை பார்க்கும் பொழுதே அப்படி இருந்தது. அப்ப இப்படித்தான் என்ன செஞ்சிருக்கு, பூங்காக்கள் அமைக்கப்பட்டு இருந்திருக்கிறது சரியா. அப்ப நீர்ப்பூங்காவினுடைய சிறப்பான அம்சம் என்று சொல்லி அதாவது அந்த பிரதேசத்தின் இயல்பு கமையும் சூழலுக்கு பொருந்தும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும், நிலத்துக்கேற்ற வகையிலும் சூழலுக்கு பொருந்தும் வகையிலும் அமைக்கப்பட்டிருக்கும். உதாரணம் ரன்மஸ் பூங்கா திசாபாவியின் நிலத்துக்கும் ஏற்ற மாதிரி அதனோட அந்த அமைதியான சூழலுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்பட்டது. திட்டமிட்ட அமைப்பிலான வீதி தொகுதி ஒன்று பூங்காவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் சிகிரியா. கால்வாய் பொய்கை பூம்புணல் என்பன காணப்பட்டிருக்கும், இது எல்லாத்தையுமே காணப்படும் பூம்புணல் சிகிரியா. சிறந்த வழி வீடுகள் மண்டபங்கள் ஓய்விடங்கள் ஆகியவற்றை அமைத்து மரஞ்செடி கொடுங்க மனோரமியமான சூழலை ஏற்படுத்தியுள்ளமே அது ரெண்டு சரியா. எந்த பூங்கா வந்தாலும் இது காணப்படும். பூங்கா நிர்வாகிகளால் உயன் கெமி அல்லது உயன் வெஜேரும் முறையாக பராமரிக்கப்பட்டது. பூங்காவை நிர்வகிப்பதற்கான நிர்வாகிகள் காணப்பட்டார்கள் உயன் வெஜேரும், உயன் வெஜேரும் அல்லது உயன் கெமி, உயன் கெமி இந்த நிர்வாகிகளால பூங்காக்கள் அந்த காலத்துல நிர்வாகிக்கப்பட்டது சரி. அப்ப இதுதான் பூங்காக்கள் நீர்ப்பூங்கா அமைக்கும் தொழில்நுட்பம். அப்ப நீர்ப்பூங்கா அமைக்கும் தொழில்நுட்பம் வந்து நாங்க பார்த்துட்டோம். அடுத்த காணொலியில வந்து மட்பாடம் அமைக்கும் தொழில்நுட்பத்தை பார்க்கலாம் சரி. அதுக்கு முன்னாடி சில கேள்விகளை நான் சொன்னது ஞாபகம் வச்சிருக்கீங்களா, முதலாவது அமைக்கப்பட்டது எது, யார் அமைச்சது, யார் அது தானமா வழங்கினது, யாருக்கு வழங்கினது, தான் வழங்கின பொழுது இருந்த இன்னொரு இது என்ன, அதுக்கு என்ன பேர்,
என்று சொல்லி இந்த கேள்விகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். களிமண் தொழில்நுட்பம் அல்லது மட்பாட தொழில்நுட்பத்தோட உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ விளங்கினா லைக் பண்ணுங்க. என்ன சந்தேகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சரி? அவங்களுக்கு இந்த பாடத்திலையா, விஞ்ஞானமா, தமிழா, என்ன என்றாலும் பிரச்சனை இல்லை. சைபர் ஏழு ஏழு 500 14 92 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னென்னு சொல்லி இந்த நம்பர் எப்பவுமே நாங்கள் பயன்படுத்த, அதாவது என்ன கையிலே வச்சுட்டு இருக்க மாட்டேன், அதோட பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது ஃபோன் கதைக்க முடியாது, சரியா? தனியார் கல்வி நிலையங்களில் இருக்கும் பொழுதும் நாங்கள் வந்து என்ன செய்யலாம், ஃபோன் கதைக்க முடியாது. ஏன்னா அது குழப்பமாக இருக்கும் வகுப்புக்கு. அதனால் இதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அந்த மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கான விடைகளை வாய்ஸ் மெசேஜின் ஊடாகவோ அல்ல உங்களுக்கு தெளிவான விடை வேணும்னு சொல்லி சொன்னால் ஃபோன் அடித்து உங்களோட நான் கதைப்பேன், சரியா? அப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை மெசேஜ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.